மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். கோபுரம் டிவி டாட் காம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம் தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியிலே மகா பெரியவர் நமக்கு நமது வாழ்க்கைக்கு சொன்ன ஒரு அற்புதமான விஷயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்விலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே நாம் கடந்த சில நிகழ்ச்சிகளாக நாராயண நாமத்தினுடைய மகிமையை பற்றி மகா பெரியவர் சொன்னதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மகா பெரியவர் சொன்னார், நான் ரெண்டு கதை சொல்கிறேன், இந்த ரெண்டு கதையை கேட்டு நாராயண நாமத்துக்கு என்ன மகிமை நீ தெரிஞ்சுக்கோன்னு ஒரு கூட்டத்தில் இருந்த ஒருவரிடம் மகா பெரியவர் சொன்னதாக நாம் பார்த்திருந்தோம். இப்போது மகா பெரியவர் இந்த விஷயத்தில் ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த பக்தி என்ற தலைப்பிலே பஞ்சாட்சரம் அக்ஷாட்சரம் என்ன சார், பஞ்சாட்சரம் அக்ஷாட்சரம் நமக்கு புரியாது, நமக்கு ரொம்ப புரிகிற மாதிரி பாமரனுக்கும் புரிகிற வகையிலே மகா பெரியவர் சொன்னார். பஞ்சாட்சரம் அப்படின்னா அஞ்சு எழுத்து, பஞ்சாட்சரம் பஞ்ச அக்ஷரம், பஞ்சனா அஞ்சு, அக்ஷரம்னா எழுத்து, அஞ்சு எழுத்து. இந்த அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் தான் உலகத்திலே மனிதனை உய்விக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு மகா பெரியவர் சொல்கிறார். இது ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்காங்க, இது நிறைய பேருக்கு புரியாது. என்ன பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம், அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் என்ன? அஞ்செழுத்து ரொம்ப சிம்பிளுங்க, ந ம சி வா ய, நம சிவாய பஞ்சாட்சரம், அதாவது அஞ்செழுத்து. எட்டெழுத்து ஓம் நமோ நாராயணாய, நீங்கள் எண்ணி பார்த்துக்கலாம். மகாபெரியவர் என்ன சொல்கிறாரு, இந்த அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் மட்டுமே மனிதனுடைய வாழ்வை உய்விக்கிற விஷயம் என்று சொல்கிறார். சொன்னது மட்டுமல்ல, அப்போது நீங்கள் கேட்பீங்க திருப்பி அடுத்த கேள்வி, மகாபெரியவரே போடுறாரு, அப்போ காமாட்சி நாம சொல்ல வேண்டாமா, முருகன் நாம சொல்ல வேண்டாமா, ஐயனார் நாம சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் மீறினதுரா இது, இதை நீ சொல்லிட்டேன்னா இந்த அஞ்செழுத்தையும் எட்டெழுத்தையும் சொல்லிட்டேன்னா உன் வாழ்க்கையில் குறை இருக்காது. அது மட்டும் இல்லை, எல்லா பாவமும் போயிடும். அது மட்டும் இல்லை, கமா போட்டுனே வர்றார் மகா பெரியவர். சரி, வரி எங்கே தான் நிறுத்த போகிறாரு அப்படின்னு ஒரு இடத்துல நிறுத்தணும். ஒன்றும் அவர் சொல்கிறார், சகல செல்வங்களும் கிடைக்கும், கடன் தொல்லை இருக்காது, குறிப்பாக வறுமை இருக்காது. இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டு இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இதில் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு கதை இருக்குன்னார். அப்போ இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, என்னென்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு மகா பெரியவர் இந்த இடத்துல ஒரு கதையை போடுறார். என்ன கதை? பாகவதத்திலிருந்து, ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து, அது மகாபாரதத்துடைய சாரம். சுகபிரம்ம மகரிஷி பரீட்சத்துக்கு உபதேசித்த இந்த ஸ்ரீமத் பாகவதம், அதுலேருந்து மகா பெரியவர் எடுக்கிறார். எடுத்து அதில் ஒரே ஒரு கதை, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இப்போ நம்ம சொல்ல போகிற கதை வந்து கடல்லேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிற மாதிரியா, இது யார் சொல்கிறது? மகா பெரியவர் சொல்கிறார். இந்த கதை அஜாமிலன் கதை என்று இந்த கதைக்கு பெயர். இது கதை அல்ல, உண்மையிலேயே நடந்த விஷயம். அஜாமிலன் அப்படின்னு ஒருத்தன் வேத வித்து, அவனை மாதிரி ஒரு பக்தன் கிடையாது, எந்த வாயை திறந்தா வேதம்தான், எந்த வேதத்திலையும் நீ கேள்வி கேட்டாலும் அவன் பதில் சொல்லுவானான், எந்த வேதத்தில் கேள்வி கேட்டாலும் எப்போ கேட்டாலும் சொல்லுவானான். அதை மாதிரி இந்த சாஸ்திரங்கள், வேத சாஸ்திரங்கள், பூஜை முறைகள் எல்லாமே, இந்த ஆகம முறைகள் அத்தனையும் அவனுக்கு அத்துப்படி, அவ்வளவு நல்லவன், அவ்வளவு பக்திமான், ரொம்ப ஒரு, அதாவது நல்ல மனிதன்னா மிக மிக நல்ல மனிதன், அதை மாதிரி ஒரு கேரக்டர். அவன் பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு கேரக்டர். இந்த மகா பெரியவர் ஏண்டா இந்த இடத்துல இந்த வார்த்தையை போட்டார்னு எனக்கு புரியல படிக்கும்போது, பின்னாடி புரிஞ்சுது. பெண்களை தாயாக நேசிப்பவன், அதாவது அந்நிய பெண்களை தாயாக நேசிப்பவன், சகோதரியாக பார்ப்பவன், இப்படிப்பட்ட அஜாமலர் அப்படின்னு போட்டார். இது எதுக்கு இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாமல் பெண்களை பற்றி மகா பெரியவர் இருக்கணும் அப்படின்னு கூட நான் நினச்சேன் படிக்கும்போது. ஆனால் பின்னாடி அந்த ரெஃபரன்ஸ் வரும்போது மகா பெரியவர் எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் சொல்வதில்லை என்று நான் தெரிந்து கொண்டேன். அவ்வளோ பெரிய மகான். இப்போது
இதில் இந்த பக்திக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறார் மகா பெரியவர். நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், கோவிலுக்கு போனால் பக்தி அப்படின்னு நினைக்கிறோம், அபிஷேகம் பண்ணாதான் பக்தி, கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணாதான் பக்தி, டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பூஜை பண்ணாதான் பக்தி. இதெல்லாம் நம்ம நினச்சி இந்த பக்தியை போட்டு நிறைய பேர் குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு மகா பெரியவர் ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு கொடுக்குறார் பாருங்கள். இதில் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் இதை பார்த்தா மட்டும் போகாது, கேட்டால் மட்டும் போகாது, அவர் என்ன சொன்னாரோ அந்த பயிற்சியை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று என்னுடைய அன்பு ஆன்மீக நேயர்களுக்கு, கோபுரம் டிவி ஆன்மீக பக்தர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பக்திக்கு என்னடா அளவுகோல், என்ன இதுக்கு என்ன அளவுகோல்? இப்போது நம்ம 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 ஆசைக்கு என்ன அளவுகோல் சொல்லுங்கள். மகா பெரியவர் கேட்குறார், நீ என்ன ஆசைப்படுவ? எனக்கு ஒரு வீடு வேணும், ரைட்டு. எனக்கு ஒரு சில பேர்னா எனக்கு ஒரு ஒரு பெரிய பங்களாவாக இருந்தால் சௌரியம், சரி. எனக்கு ஒரு நிலம் வேணும், ரைட்டு. அதில் ஒரு சின்ன வீடு கட்டின்னு அதில் அப்படி சரி நினச்சிக்கோ. எனக்கு நல்ல சாப்பாடு வேணும் 3 வேளைக்கு, சரி. எனக்கு நல்ல ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கணும், சரி. இதுக்கெல்லாம் ஆசைக்கு அளவுகோல் கிடையாது, அதை மாதிரி பக்திக்கு அளவுகோல் கிடையாதுன்றார் மகா பெரியவர். ஆசைக்கு எப்படி அளவுகோல் இல்லையோ பக்திக்கு அளவுகோல் கிடையாது. ஆனால் பக்திக்கு ஒரு லிமிட் இருக்குது. என்ன? இந்த பக்தி முத்தினா முக்தி இல்லையா? இது நிறைய பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள். மகா பெரியவர் நமக்கு ரொம்ப புரியாத மாதிரி எளிமையாக என்ன தெரியுமா சொல்கிறாரு, பக்தினா என்ன அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு ஆஃபீஸ் காத்தில 7 மணிக்கெல்லாம் போகணும் சார், நான் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது சார், என்னால் பூஜை பண்ண முடியுது சார். மகா பெரியவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறார், இப்போது உன்னால் கோயில் போக முடியலையா, போகாத, எனக்கு இந்த நித்திய கர்மானுஷ்டானங்கள் இந்த பூஜைகள்லாம் என்னால் பண்ண முடியல சார், பண்ணாத, இந்த ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரம் அதெல்லாம் படிக்கிறது அதெல்லாம் என் வாயில் வரல, வரலன்னா பரவாயில்ல விட்டுடு, உன்னையாவும் பண்ண சொன்னான். யார் மகா பெரியவர் சொன்னார் சார். அப்போ நம்ம என்ன நினைப்போம், என்ன இவ்வளோ பெரிய மகான், கோயிலுக்கு போகிறோம் வேணாம் பரவாயில்லன்றாரு, எனக்கு கர்மானுஷ்டானங்கள் தெரியாது பண்ண வேண்டாம் பண்ண வேண்டான்றாரு, பூஜை தெரியலன்னா பரவாயில்லன்றாரு, ஸ்தோத்திரம் படிக்க வேணான்றாரு, எல்லாம் ஒரு மிகப்பெரிய சுவாமிகளே இப்படி சொல்லாமா அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல சந்தேகம் வரும். மகா பெரியவர் ரொம்ப அழகாக இந்த இடத்துல ஒரு புள்ளியை வைக்கிறார், அழகாக, நீ எதுவுமே பண்ண வேண்டாம்டா, கோயிலுக்கு போக வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், யோகம் பண்ண வேண்டாம், யஜ்யம் பண்ண வேண்டாம், நீ எதையும் பண்ண வேண்டாம், மந்திரம் சொல்ல வேண்டாம், ஸ்லோகம் சொல்ல வேண்டாம், ஒன்றே ஒன்று பண்ணுறியா நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறார் மகா பெரியவர். கூட்டத்தில் இருக்கிறவங்களும் ஒரே அதிர்ச்சி, என்ன என்ன சொல்ல போகிறார் மகா பெரியவர் அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒன்னால் எவ்வளோ வாட்டி முடியறதோ அவ்வளோ வாட்டி நாராயண நாமத்தை சொன்னாலே போகும், நீ கோயிலுக்கு போன பலன், யாகம் பண்ண பலன், அசமேதையாக பலன், இத்தனை பலனும் உனக்கு ஒன்றா கிடைக்கும் அப்படின்றார். எல்லாருக்கும் சப்புரம் ஆயிடுது, என்னடா நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை எதிர்பார்த்தோம், புசுக்குன்னு நாராயண நாமம் சொன்னால் போறோன்ட்டார பெரியவர் அப்படின்னு ஒன்று. அதுக்கு அடுத்தது, ஏன்னா அடுத்தவர்கள் மனதை படிப்பதிலே சித்தர்களால் மட்டுமே முடியும். மகா பெரியவர் பெரியவர் மிகப்பெரிய சித்தர் இல்லையா, அவர் சொன்னார், நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், இதுக்கு நான் அப்புறம் பதில் சொல்கிறேன் அப்படின்னார். அவர் என்ன பதில் சொன்னார், என்ன கதை சொன்னார், அதை நாமும் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். வாழ்க வளமுடன். மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.